128 ரூபாய் உடைச்சா மட்டும்தான் வீக், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மேலே போக தான் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்த ஸ்டாக் வந்து என்டிபிசி பார்த்துடலாம். என்டிபிசி ஸ்டாக் 116.50 ரூபா இருக்குது. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ரூபா கீழே இறங்குற மாதிரி தான் இருக்குது. 113 அது வரைக்கும் கீழே வர்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு கேப் இருக்குது, கீழே வர மாதிரி இருக்குது, செல்லிங்கில் தான் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் லெவல் நேற்றோட ஹை தான் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக பார்க்குறோம். அடுத்து JSW ஸ்டீல் பார்க்கலாம். JSW ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா 293.85 ரூபா இருக்குது. இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம் ஒரு நிமிஷம். JSW ஸ்டீல் 293. JSW ஸ்டீல் வந்து செல்லிங்கில் தான் இருக்குது, இன்றைக்கி வந்து கீழே தான் வர்ற மாதிரி இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நேற்றோட இந்த ஹை 295.50 தான் ஹையு, அதான் ரெசிஸ்டன்ஸ் லெவல். இன்றைக்கி வந்து 288 ரூபா வரைக்கும் கீழே வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து IOC பார்த்துடலாம். இந்தியன் ஆயில் கார்பரேஷன் IOC பொறுத்த வரைக்கும் 115.30 ரூபா இருக்குது. இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 111 ரூபா கீழே தான் வர வாய்ப்புகள் இருக்குது. செல்லிங்கில் தான் இருக்குது, IOC பொறுத்த வரைக்கும் செல்லிங்கில் தான் இருக்குது. அடுத்து VEDL பார்க்கலாம். VEDL வேதாந்தா லிமிட்டெட் அப்படின்ற ஸ்டாக் பார்த்துடலாம். வேதாந்தா லிமிட்டெட் அப்படின்ற ஸ்டாக் வந்து எப்படி இருக்குன்னா இப்போதைக்கு வந்து அது 145 அப்படிங்கிறத தாண்டினா மட்டும்தான் பை, அப்படி இல்லைனா செல்லிங்கில் தான் இருக்குது. 145 தாண்டினா தான் மேலே போக வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பவர் கிரிட் அப்படின்ற ஸ்டாக் மட்டும் பார்த்துடலாம். பவர் கிரிட் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா பவர் கிரிட் ஸ்டாக் வந்து இப்போ வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் வந்து மேலே போக சான்சஸ் இருக்குது. எப்படின்னு பார்க்குறீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 195 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் பவர் கிரிட் ஸ்டாக்கில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். 195 ரூபா வரைக்கும் மேலே போக சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.